வணக்கம் நண்பா, இது நம்ம தமிழ் கதிரன் சேனல். இன்றைக்கி நம்ம அதை பற்றி பார்க்க போகிறோன்னா, ஏழாம் வகுப்பு புதிய சமச்சீர் கல்வி தமிழ் புத்தகத்தின் கீழ் அமைந்த இரண்டாவது இயலின் கீழ் வரக்கூடிய விலங்குகள் உலகம் எனும் உரைநடை பகுதியை பற்றி தான் பார்க்க போகிறோம். வளம் நிறைந்த நிலம், அடர்ந்த மரம், செடி கொடி, நன்னீர், நறுங்காற்று என அனைத்தும் நிரம்பியது தான் அடவி, அதாவது காடு. இது பறவைகள், விலங்குகள், தாவரங்கள் போன்ற பல்லுயிர்களின் வாழ்விடமாகவும் விளங்குது. காடுகளின் செழிப்புக்கு காட்டுயிர்கள் தான் உதவுகின்றன. மனிதனின் முதல் இருப்பிடம் காடுதான். அதன் மரபு தொடர்ச்சியாகத்தான் காட்டை பற்றியும் காட்டு விலங்குகள் பற்றியும் அறியும் ஆர்வம் வந்து மனிதர்களிடம் இன்றும் தொடர்கிறது. காட்டு விலங்குகளோட உறைவிடமான முண்டந்துறை புலிகள் காப்பகத்தை பற்றி தான் இந்த உரைநடை பகுதியில் பார்க்க போகிறோம். கணக்காடு முண்டந்துறை புலிகள் காப்பகம். பள்ளியிலிருந்து வீடு திரும்பிய ஆதினி தன் அம்மாவுக்காக காத்திருந்தா. பணியிலிருந்து வீடு திரும்பிய அம்மாவிடம், அம்மா, எனக்கு காட்டு விலங்குகள் பற்றிய புகைப்பட தொகுப்பு ஒன்று தயாரிக்க வேண்டி இருக்கிறது, அதற்கு தாங்கள் தான் உதவ வேண்டும் என்று கூறியிருக்கா. அப்படியா, எனக்கு தெரிந்த வன அலுவலர் ஒருவர் முண்டந்துறை புலிகள் காப்பகத்தில் பணியாற்றுகிறார். அவரிடம் முன் இசைவு, அதாவது முன் அனுமதி பெற்று நாளை நாம் அங்கு செல்லலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வன அலுவலர் நம்மை காட்டுக்குள் அழைத்து செல்வார். அப்பொழுது நீ காட்டுக்குள் புகைப்படங்களை எடுக்கலாம், அவற்றை பற்றிய தகவல்களையும் தெரிந்து கொள்ளலாம். என்ன மகிழ்ச்சி தானே அப்படின்னு அம்மா வந்து ஆதினியை பார்த்து கேட்குறாங்க. மறுநாள் ஆதினியும் அவளது தாய் மலர்விழியும் முண்டந்துறை புலிகள் காப்பகத்திற்கு போகிறாங்க. அங்கு வன அலுவலர், அதாவது வனவர் வந்து அவர்கள் இருவரையும் வரவேற்கிறார். அவர்கள் இருவரையும் பாதுகாப்பு ஊர்தியில் ஏற்றிக்கொண்டு காட்டுக்குள் அழைத்து செல்கிறார். அப்போது இங்கே வந்து ஒரு உரையாடல் மணி கொடுத்துருக்காங்க. ஆதினி வந்து பேச ஆரம்பிக்கிறா. ஆ, இவ்வளவு பெரிய அடர்ந்த காடு, பார்க்கவே வியப்பாக உள்ளதே. மாமா, இந்த காட்டை பற்றி சொல்லுங்களேன் அப்படின்னு வனவரை பார்த்து கேட்க வனவர் வந்து பதிலளிக்க ஆரம்பிக்கிறாரு. மனித முயற்சியின்றி வளர்ந்த மரங்கள், செடிகள், கொடிகள், புல் புதர்கள், பூச்சினங்கள், பறவைகள், விலங்குகள் போன்ற பல்லுயிர்களின் வாழ்விடம்தான் இந்த காடு. இடையிடையே காட்டு ஆறுகளும் நீர் ஓடைகளும் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்ததாக ஆதினியோட அம்மா மலர்விழி வந்து கேள்விகளை கேட்க ஆரம்பிக்கிறாங்க. காடு பார்ப்பதற்கு மிகவும் அழகாக உள்ளது, இந்த புலிகள் காப்பகம் பற்றி நாங்கள் தெரிந்து கொள்ளலாமா ஐயான்னு கேள்வி வந்து கேட்குறாங்க. வனவர், இது தமிழ்நாட்டோட இரண்டாவது மிகப்பெரிய காப்பகம், முக்கியமான ஒன்று. தமிழ்நாட்டின் இரண்டாவது மிகப்பெரிய காப்பகம் வந்து முண்டந்துறை புலிகள் காப்பகம், கலக்காடு முண்டந்துறை புலிகள் காப்பகம். இதோட பரப்பளவு வந்து 895 சதுர கிலோமீட்டர். இங்கே வந்து யானை, புலி, சிறுத்தை, மான், கரடி, காட்டு மாடு போன்ற அரிய விலங்குகள் வந்து வாழ்கின்றன, அவற்றையெல்லாம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு. ஆதினி, இன்று எல்லா விலங்குகளையும் பார்க்க முடியுமா மாமா? வனவர், அப்படிலாம் சொல்ல முடியாது, நாம் பயணம் செய்யும் பாதைக்கு அருகில் வரக்கூடிய விலங்குகளை தான் பார்க்க முடியும். மலர்வெளி, அவை இருக்கும் இடங்களுக்கு சென்று பார்க்க முடியாதா ஐயா அப்படின்னு கேட்குறாங்க. வனவர், எல்லா இடங்களுக்கும் செல்ல முடியாது, காட்டு விலங்குகளுக்கு துன்பம் தருவது சட்டப்படி குற்றமாகும், நாம் அரசு அனுமதித்துள்ள தூரம் வரை தான் செல்லலாம், கவலை வேண்டாம், அவ்விடத்திற்குள்ளேயே அனைத்து விலங்குகளையும் நம்மளால் பார்க்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது தூரத்தில் யானை கூட்டம் ஒன்று சென்று கொண்டிருந்தது. அதை பார்த்த ஆதினி யானை யானை என்று மகிழ்ச்சியுடன் கைதட்டினாள். பின்பு அந்த யானைகளை புகைப்படம் எடுத்துக்கொண்டாள் ஆதினி. ஆதினி, மாமா, யானையை பற்றிய புதிய தகவல்கள் ஏதாவது சொல்லுங்களேன் அப்படின்னு கேட்குறா. அதுக்கு வனவர் வந்து, உலகில் இரண்டு வகையான யானைகள் வந்து இருக்குது, ஒன்று ஆசிய யானை, இன்னொன்று வந்து ஆப்பிரிக்க யானை. ஆதினி, அவை இரண்டுக்கும் என்ன வேறுபாடு அப்படின்னு கேட்கல மலர்விழி, அதாவது ஆதினியோட தாய். எனக்கு தெரியும் அப்படின்னு பதில் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஆசிய யானைகளில் ஆண் யானைக்கு தந்தை இருக்கும், பெண் யானைக்கு தந்தை இருக்காது, ஆனால் ஆப்பிரிக்க யானைகளில் இரண்டுக்குமே தந்தை இருக்கும். ஆசிய யானைகளில் ஆண் யானைக்கு தந்தம் இருக்குமா, பெண் யானைக்கு தந்தம் இருக்காதான், ஆனால் ஆப்பிரிக்க யானைகளில் இரண்டுக்குமே தந்தம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, சரிதானே ஐயா அப்படின்னு கேட்குறாங்க. வனவர், சரியாக சொன்னீர்கள், அது மட்டுமன்றி அவற்றின் உயரம், நிறம், நகம் ஆகியவற்றிலும் சில வேறுபாடுகள் வந்து இருக்கும். ஆதினி, மாமா, யானைகள் எப்போதும் கூட்டமாகத்தான் இருக்குமா அப்படின்னு வனவரை பார்த்து கேட்குறா. அதற்கு வனவர் வந்து, ஆம் ஆதினி, யானைகள் எப்பொழுதும் கூட்டமாகத்தான் வாழும், இந்த கூட்டத்திற்கு ஒரு பெண் யானை தான் தலைமை தாங்கும். யானைகள் தங்களுக்கு தேவையான தண்ணீர், உணவு ஆகியவற்றிற்காக இடம்பெயர்ந்து கொண்டே இருக்கும். ஒரு யானை ஒரு நாளுக்கு 250 கிலோ புல், இலை, தலைகளை உணவாக உட்கொள்ளும். அது மட்டும் இல்லாமல் அது குடிக்கிறதுக்கு 65 லிட்டர் தண்ணீர் தேவைப்படும். 250 கிலோ உணவு, 65 லிட்டர் தண்ணீர். யானை வந்து மிகுந்த நினைவாற்றல் கொண்ட விலங்கு, அது மட்டும் இல்லாமல் பாசம் நிறைந்த விலங்கும் கூட அப்படின்னு பதில் சொல்கிறாரு மலர்விழி. ஆனால் யானைகள் மனிதர்களை தாக்குவதாக செய்தித்தாள்களில்
செய்திகள் வந்து வருகின்றனவே ஐயா அப்படின்னு கேட்குறாங்க. மணவர், யானைகள் பொதுவாக மனிதர்களை தாக்குவது இல்லை, அவற்றோட வழித்தடங்களில் குறுக்கிடும் போது தான் மனிதர்களை தாக்குகின்றன. மேலும் யானைக்கு கண் பார்வை குறைவு, கேட்கும் ஆற்றலும் மோப்ப ஆற்றலும் தான் மிகுதி. யானைக்கு வந்து கண் பார்வை குறைவாகத்தான் இருக்கும், கேட்கக்கூடிய ஆற்றலும் மோப்ப ஆற்றலும் வந்து மிகுதியாக இருக்கும். அவர்கள் பேசி கொண்டிருந்த நேரத்தில் யானைகள் வந்து அவ்விடத்தை விட்டு கடந்து சென்றன, ஊர்த்தி தொடர்ந்து மேலே சென்றது. வனவர், அதோ அந்த மரத்தின் மீது இருப்பது என்னவென்று சொல்லுங்கள் பார்ப்போம் அப்படின்னு கேட்கிறாரு. ஆதினி, ஆ எவ்வளவு பெரிய கரடி, கரடிக்கு மரம் ஏற தெரியுமா அப்படின்னு கேட்கிறார். மனவர், கரடி ஓர் அனைத்துண்ணி, அதாவது எல்லாத்தையும் சாப்பிடும். அது பழங்கள் தேன் போன்றவற்றை உண்பதற்காக மரங்களில் ஏறும். உதிர்ந்த மலர்கள், காய்கள், கனிகள், புற்றீசல் ஆகியவற்றையும் தேடி உண்ணும். கரையான் அதற்கு மிகவும் பிடித்தமான உணவு. கரடிக்கு மிகவும் பிடிச்ச உணவு வந்து கரையான். தெரிந்த தெளிவு முக்கியமான ஒன்று, தமிழ்நாட்டில் வனக்கல்லூரி அமைந்துள்ள இடம் வந்து மேட்டுப்பாளையம். அது வந்து கோவை மாவட்டத்தில் இருக்குது. கோவையில் உள்ள தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகத்தில் இளநிலை வனவியல், முதநிலை வனவியல் ஆகிய படிப்புகள் வந்து இருக்குது. பிஎஸ்சி ஃபாரஸ்ட்ரி, எம்எஸ்சி ஃபாரஸ்ட்ரி. எங்கன்னா கோவையில் இருக்கக்கூடிய வேளாண்மை பல்கலைக்கழகத்தில். மலர்வழி, தேன் கூட்டை கிளைக்கும் போது தேனீக்கள் வந்து அதை கொட்டி விடாத ஐயா அப்படின்னு கேட்குறாங்க. அதற்கு வனவர் வந்து, கரடியின் உடலை பொருத்தி இருக்கும் அடர்ந்த முடிகள் வந்து தேனீக்களிடமிருந்து அதனை காப்பாற்றிவிடும் அப்படின்னு சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் நன்கு வளர்ந்த கரடி 160 கிலோ எடை வரை இருக்குமா. எத்தனை கிலோனா? 160 கிலோ எடை. ஆதினி தன் அலைபேசியில் கரடியை புகைப்படம் எடுத்துக்கொண்டாள். செல்ஃபோனில் ஃபோட்டோ எடுத்துட்டா. இன்னும் ஒரு புலி கூட நம் கண்ணில் படவில்லையே என்று ஆதினி சிந்தித்து கொண்டிருந்த பொழுது வனவர் ஊர்தியை நிறுத்தினார். அதாவது வண்டியை நிறுத்தியிருக்காரு. சற்று தொலைவில் புல்வெளி மீது புலி ஒன்று படுத்திருந்தது. வனவர் அதை அனைவருக்கும் காட்டினார். ஆதினி வந்து, எனக்கு அச்சமாக உள்ளது, பயமாக இருக்குது, புலி நம்மை தாக்கிவிட்டால் என்ன செய்வது, வாருங்கள் திரும்பி விடலாம் அப்படின்னு சொல்கிறார். அதற்கு வனவர் வந்து, அச்சம் வேண்டாம் ஆதினி, புலி மனிதர்களை தாக்குவது இல்லை, இரவில் மட்டுமே வேட்டையாடும் தன்மையை கொண்டது. புலி வந்து இரவில் மட்டுமே வேட்டையாடக்கூடிய தன்மையை கொண்டது. ஆதினி, அப்படியா, நான் இங்கிருந்தபடியே புகைப்படம் எடுத்துக்கிறேன். மாமா, இங்கு ஒரே ஒரு புலி தானே இருக்கு. வனவர், ஆமாம், புலிகள் வந்து தனித்து வாழும் இயல்புடையவை. புலிகள் வந்து தனித்து தான் வாழுமா? ஒரு குறிப்பிட்ட எல்லைக்குள்ளே ஒரு புலி மட்டுமே வாழுமா? மற்ற புலிகள் வந்து அந்த எல்லைக்குள்ளே செல்லாதான். கருவுற்ற புலியானது 90 நாட்களில் 2 அல்லது 3 குட்டிகளை ஈனுமா? எத்தனை நாள்னா? 90 நாட்கள். 3 மாதங்களில் 2 அல்லது 3 குட்டிகளை ஈனுமா ஒரு கருவுற்ற புலி? அந்த குட்டிகளை வந்து 2 வருடங்கள் வரைக்கும் வளர்க்குமா? அவை வேட்டையாட கற்றவுடன் அவற்றுக்கான எல்லைகளை பிரித்து தனியாக அனுப்பிவிடுமா? ஆதினி, அரிய தகவலாக இருக்கிறது. வனவர், ஆம், புலிதான் ஒரு காட்டோட வளத்தை குறிக்கக்கூடிய குறியீடு. முக்கியமான ஒன்று, ஒரு காட்டோட வளத்தை குறிக்கக்கூடிய குறியீடுடைய விலங்குனா அது புலிதான். இதை வந்து பண்புள்ள விலங்கு அப்படின்னு சொல்லுவாங்க. புலி தனக்கான உணவை வேட்டையாடிய பின்பு வேறு எந்த ஒரு விலங்கையும் வேட்டையாடுவது இல்லை. சரி, காட்டுக்குள்ளே நம்ம அனுமதிக்கப்பட்ட இடம் வரைக்கும் வந்துட்டோம், இனி நாம் அலுவலகம் செல்வோம் அப்படின்னு வனவர் சொல்கிறாரு. ஆதினி, காட்டுக்க அரசன் என்று சிங்கத்தை சொல்கிறார்களே, அது பற்றி சொல்லுங்கள் மாமா அப்படின்னு கேட்கையில் வனவர் வந்து, உலகில் ஆசிய சிங்கம், ஆப்பிரிக்க சிங்கம் என 2 வகை சிங்கங்கள் வந்து வாழ்கின்றன. இந்தியாவில் குஜராத் மாநிலத்தில் இருக்கக்கூடிய கிர் சரணாலயத்தில் மட்டுமே ஆசிய சிங்கங்கள் உள்ளன. எங்கன்னா? குஜராத் மாநிலத்தில் இருக்கக்கூடிய கிர் சரணாலயம், அங்கே மட்டும்தான் ஆசிய சிங்கங்கள் வந்து இருக்குது. நீளம், உயரம், பருமன், எடை, பலம், வேட்டைத்திறன் ஆகிய அனைத்திலையுமே சிங்கத்தை விட புலியே உயர்ந்தது. முக்கியமான ஒன்று, நீளம், உயரம், பருமன், எடை, பலம், வேட்டைத்திறன் ஆகிய அனைத்திலுமே சிங்கத்தை விட புலி தான் உயர்ந்தது. எனவே இயற்கை விஞ்ஞானிகள் வந்து புலியையே காட்டுக்கு அரசன் அப்படின்னு சொல்லுவாங்க. இயற்கை விஞ்ஞானிகள் குறிப்பிடும் காட்டுக்கு அரசன் என அழைக்கப்படும் விலங்கு எதுன்னு கேட்கலாம், புலி. பண்புள்ள விளங்கும் புலிதான், காட்டின் வளத்தை குறைக்கக்கூடிய குறியீடும் புலிதான். ஊர்தி அலுவலகம் நோக்கி விரையும் வழியில் ஒரு புள்ளிமான் வந்து தன் குட்டியுடன் புல்தரையில் நின்று கொண்டிருந்தது. அதை பார்த்தவுடன் ஆதினி ஊர்தியை நிறுத்த சொல்லி கீழே இறங்கி புகைப்படம் எடுத்துக்கொண்டாள். வனவர், ஆதினி, இவை புள்ளிமான்கள். இந்தியாவில் செருகுமான், மிலாமான், வெளிமான் என பல வகையான மான்கள் உள்ளன. என்னென்ன வகைனா, செருகுமான், மிலாமான், வெளிமான். எல்லா வகை மான்கள்லேயும் நம் நாட்டு புள்ளி மான்கள் தான் அழகில் சிறந்தவை அப்படின்னு சொல்லுவாங்க. ஆதினியும் அவள் தாய் மலர்வழியும் வன அலுவலருக்கு வனவருக்கு நன்றி கூறி விடைபெற்றனர். ஆதினி தன் படத்தொகுப்பிற்கு தேவையான புகைப்படங்களும் குறிப்புகளும் கிடைத்த மகிழ்ச்சியுடன் வீடு திரும்பினாள். மதிப்பீடு, சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. ஆசிய யானைகளில் ஆண் பெண் யானைகளை வேறுபடுத்துவது வந்து தந்தம். ஆண் யானைக்கு தந்தம் இருக்கும், பெண் யானைக்கு தந்தம் இருக்காது.
தமிழகத்தில் புலிகள் காப்பகம் அமைந்துள்ள இடம் வந்து முண்டந்துறை. காட்டாறு என்னும் சொல்லி பிரித்தெழுத கிடைப்பது வந்து காட்டுக்கூடல் ஆறு. அனைத்துண்ணி என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது வந்து அனைத்து கூட்டல் உண்ணி. அனைத்துண்ணி அனைத்து கூட்டல் உண்ணி. நேரம் கூட்டலாகி என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் வந்து நேரமாகி. நேரம் கூட்டலாகி நேரமாகி. வேட்டை கூட்டல் ஆடிய என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் வந்து வேட்டையாடிய. வேட்டை கூட்டல் ஆடிய வேட்டையாடிய. காட்டின் வளத்தை குறிக்கும் குறியீடு என்று அழைக்கப்படும் விளங்குவது புலி. யானை கூட்டத்திற்கு ஒரு பெண் யானை தான் தலைமை தாங்கும். கரடிகளை தேனீக்களிடமிருந்து காப்பது அதன் அடர்ந்த ரோமங்கள். இது போன்ற தகவல்களை தெரிஞ்சுக்கிற தமிழ் காதலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் தெரிகிற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கோங்க. அப்படின்னா தான் நம்ம போடக்கூடிய அனைத்து வீடியோக்களும் உங்களுக்கு உடனே நோட்டிஃபை ஆகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா லைக் அண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.